நமது நாகர் நெடுஞ்செழி நகர் மற்றும் சிந்தாரப்பேட்டை பகுதியிலே இன்று 450 புதிய குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கு அடிக்கல் நாட்டு விழாக்காக வருகை புரிந்து உங்கள் அனைவராலும் தேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை யார் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு அவர் தமிழ்நாட்டுக்கே செல்லப்பிள்ளை என்றால் ஆனால் நமக்கு மட்டும் சிறப்பான செல்லப்பிள்ளை. காரணம் என்று நம் தலைவர் தளபதி அவர்கள் அவர் பேரை அறிவித்தாரோ அன்று முதல் நமது தொகுதி நமது சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதியிலே உள்ள அனைவர் வீட்டுக்கும் சென்று குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே தடுப்பூசி போடுவதற்கு அச்சப்பட்ட காலத்திலே முதலாக அவரே தடுப்பூசியை போட்டுக்கொண்டு நமது சேப்பாக்கம் திருவள்ளி பகுதியிலே அனைத்து இடத்திலும் முகாம்களை அமைத்து அந்த முகாம்கள் மூலமாக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசியை தந்து மட்டும் இல்லாமல் நீங்க ஊசி போட்டுக் கொண்டால் நாங்கள் பரிசு பொருட்களும் தருவோம் என்று அவர்களை ஊக்கப்படுத்தி தமிழகத்திலே எந்த தொகுதியிலே அதிகமாக தடுப்பூசி போட்டுக் கொண்டார் என்றால் அது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான் என்பது பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்றால் நல்லாவே தெரியும் பாதி பேர் சிலர் ஊசி போடாமல் வீட்டிலே இருந்தாங்க. அதையும் அவர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரு தெருவாக சென்று யார் யார் ஊசி போடலையோ அவங்களுக்கும் வீட்டை அழைத்து அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு என்று உங்களை உயிரை காத்தவர் யார் என்றால் உங்கள் செல்லப்பிள்ளை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்றால் அனைவரும் அவர் வைத்த கோரிக்கை என்றால் எங்க பாருங்க வீடு வந்து ரொம்ப பழசா இருக்கு, வீடு இடிஞ்சு விழுற நெல்லில் இருக்கு, நாங்க எப்படிப்பா இங்க தங்குறதுன்னு கேட்டீங்க. அப்ப சொன்னார் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு புது வீடை நான் கட்டித்தரேன். கட்டித்தரும் போது என்னன்னால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வீட்டு அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 300 சதுர அடி தான் இருந்தது. அப்போ சொன்னார் உதய உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி சொன்னார் 300 சதுர அடி பத்தாது, எங்கள் மக்களுக்கு அது பத்தாது, நீங்கள் 400 சதுர அடியாவது கட்டித்தர வேண்டும் என்று பெரிய வடிவு கட்டி என்று பார்த்தீங்களா 443 சதுர அடியில் வைத்து அதாவது ஏனென்றால் அப்போ அந்த 50 ஆண்டுக்கு முன்னால் கட்டும்போது 300 சதவீதம் சரி இன்று காலத்துக்கு ஏற்ப அதிகமான சதுர அடி வித்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னால் இங்கே நமக்கு மேலும் சிறப்பூற்று வகையிலே நமது அருமையான அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் இதை வந்து ஏற்கனவே ப்ரீஃபேப் ஏற்கனவே கட்டி முடித்து விடுப்பார்கள். அதனால் வந்து இங்கே கட்டும்போது இந்த வீடை வந்து அப்படியே அழகாக அடுக்கி அடுக்கி பொட்டிகளை அடிப்பது போல் அடிக்கிறதால் இந்த காலத்தின் நிறைவு கடத்தி கிட்டத்தட்ட ஓராண்டுக்குள்ளே இந்த வீடுகள்லாம் நீங்கள் குடியேறுகின்ற வகையிலே சிறப்பான முறையிலே நமது அமைச்சர் அன்பரசு அவர்கள் கட்டித்தர இருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அருமையான சேகர் பாபு அவர்களுக்கும் நமது மேயர் அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா அவர்களுக்கும் வாரிய மேலாண்மை இயக்குனர் முனைவர் பே சங்கர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி குழு தலைவர் நமது மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சிட்ரஸ் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர் திரு மதன்மோகன் அவர்களுக்கும் திரு ஸ்ரீராமு அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் திரு ஜெகசி அவர்களுக்கும் இந்த முறையிலே வருகவர வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்கள் விழா தலைமுறையாற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற நம்முடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நாவலர் நெடுஞ்செழி நகர் திட்டப்பகுதியில் புதிய வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இயக்கத்தினுடைய இளந்தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள
மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சென்னை மாநகராட்சியுடைய மேயர் வணக்கத்திற்குரிய பிரியா அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களே, வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய பணிகளுடைய குழு தலைவர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தம்பி சிற்றரசு அவர்களே, மண்டல குழு தலைவர்கள் மதன்குமார் அவர்களே, ஸ்ரீராமல் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ஜெகதீசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, துறை சார்ந்த அலுவலர்களே, பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, இந்த பகுதியில் குடியிருந்து மீண்டும் வீடுகளை பெறுவதற்காக ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிற பயனாளிகளே, பெருந்தளாக பங்கேற்றிருக்கிற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய தினம் உங்களுடைய இனிய அனைவருடைய இனிய நல்வாழ்த்துக்களோடு நம்முடைய அமைச்சர் உதயா அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் திட்டப்பகுதியில் இன்றைக்கு அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார். இது இந்த வீடு வந்து நம்முடைய மாண்புமிகு நம்முடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் 1979 கட்டப்பட்ட வீடுகள், கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆயிருக்கு. ஆக நீண்ட நாட்கள் பயன்பாட்டின் காரணமாக மக்கள் வாழ்வதற்கே தகுதியில்லாத அந்த கட்டடங்களை எல்லாம் தேர்தல் நேரத்தில் வருகிற போது நம்முடைய அமைச்சர் அவர்கள் உதய அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களும் வருகிற போது நீங்கள் வைத்த கோரிக்கை ஏற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் நிச்சயமாக இந்த வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு புதியதாக அந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி தந்தார்கள். அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் 75 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு 450 வீடுகள் இங்கே தரமுள்ள அற்புதமான வீடுகள் இங்கே கட்டப்பட இருக்கிறது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த வீட்டினுடைய அளவு எவ்வளவுன்னு சொன்னா வெறும் 232 சதுர அடிதான். ஆக ஒரே குடும்பத்தில் 3 நாட்கள் 4-5 பேர் தான் வாழவே முடியாது. இதையும் நம்முடைய முதலிடத்தில் சொன்னதற்கு பிறகு இனி கட்டப்போற வீடுகள்லாம் 400 சதுரடிக்கு மேல நீங்க கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம், அதுவும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவர் தொகுதி இல்லையா, எங்களை கூப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக கட்ட முடியுமோ அதை கட்டத்தர வேண்டும் என்று எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்த பகுதியில் 443 சதுரடியில் அந்த வீடுகள்லாம் கட்டி உங்களுக்கு ஒப்படைக்க இருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து ஒரு 18 மாதம் அந்த வீடு கட்டுறது டைம் இருந்தால் கூட நம்முடைய ஒப்பந்தக்காரர்லாம் சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட 15 மாதத்துக்குள்ள முடிந்தா ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அந்த வீடுகள் தரம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைக்கக்கூடிய அளவிற்கு உறுதியான வீடுகளாக கட்டி நிச்சயமாக உங்கள் பயன்பாட்டிற்கு நம்முடைய அமைச்சரே வருகை தந்து அந்த வீடுகளுக்கு குத்துவிளக்கு ஏற்றி உங்களை குடியாற்ற இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மட்டும் 6 பகுதிகளில் இன்னைக்கு மட்டும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3638 வீடுக்கு அடிக்கல் நாட்ட போறார். இன்னைக்கு 2 மணி வரையிலும் அவர் 6 நிகழ்ச்சிக்கு போக போறார். ஆக இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சென்னையில் 122 பகுதி திட்டப்பகுதி இருக்குது சென்னையில் மட்டும். இதில் வாழ்வதற்கே தகுதி இல்லாத நீண்ட நாட்கள் வீடு அதுன்னு கணக்கு எடுத்த உடனே 27352 வீடுகள் நீண்ட நாள் பயன்பாட்டால டேமேஜ் ஆகிருக்குன்னு வாழவே முடியாது அந்த வீடுகள்லாம் கணக்கு எடுத்தோம். நம்முடைய முதலிடத்தில் சொன்னதற்கு பிறகு அதை படிப்படியாக அந்த வீடுகள்லாம் இடித்து விட்டு யார் யாரெல்லாம் குடியிருக்கிறாரோ அவர்களுக்கே அந்த வீடுகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கணுங்க. இன்றைக்கு படிப்படியாக சென்னையில்
முதல் கட்டமாக 15,000 வீடுகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு 8,000 வீடுகளுக்கு இதுவரை ஒரு 3 மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக சென்னையில் இருக்கிற அந்த 27,000 குடும்பங்களுக்கும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக இன்னொரு 2 வருஷத்தில் அந்த வீடுகளுக்கெல்லாம் கூட அடிக்கல் நாட்டி அந்த பணிகள் தொடங்கி அந்த ஏழைகளுக்கு நிச்சயமாக நம்முடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீடு தருவார் என்ற உத்தரவாதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களெல்லாம் பெருமை சேர்த்த மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேரவையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நாவலர் நெடுஞ்செழியன் நகர் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியிலே ₹450 குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, துறையினுடைய செயலாளர் அப்பூர்வா ஐஎஸ் அவர்களே, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய எம்டி திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிட்ரஸ் அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் திரு மதன்மோகன் அவர்களே, அண்ணன் திரு ஸ்ரீராமுலு அவர்களே, அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, வட்டக்கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, வந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் இன்று மட்டும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக ₹557 கோடி மதிப்பீட்டில் 3,244 குடியிருப்புகளை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதிலே, கலந்து கொள்வதிலே, தொடங்கி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அமைந்துள்ள இந்த நாவலர் நெடுஞ்செழி நகரிலே 1979 மற்றும் 1990 கட்டப்பட்ட 392 பழைய குடியிருப்புகளுக்கு பதிலாக ₹76 கோடி மதிப்பில் 450 புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு இங்கு அடிக்கல் நாடுவதில் உங்களுடன் சேர்ந்து நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய முறை நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கு சென்றாலும், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும், என்னை செல்லமாக பட்டப்பெயர் கொடுத்து அழைப்பது சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளை என்றுதான். அதற்கு முழு பொறுப்பு முழு பெருமையும் இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கான அந்த பெருமை தான். என்னதான் பகல் முழுக்க எல்லா இடத்துக்கும் சென்று வேலை பார்த்தாலும் கடைசியில் வீட்டுக்கு வந்து தான் சேரணும். அது மாதிரி தான் எல்லா மாவட்டத்துக்கு போனாலும் கடைசியில் நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி, கலைஞருடைய தொகுதி, கலைஞர் நின்று வென்ற தொகுதி, இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதில் தான் எனக்கு தனி பெருமை, தனி மகிழ்ச்சி. கடந்த மாதம் இதே போல நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள கொய்யாத்தோப்பு பகுதியில் ₹61 கோடி மதிப்பில் 324 புதிய குடியிருப்புகளை கட்ட அடிக்கல் நாட்டினோம். அதற்கான பணிகளும் துவங்கி இருக்கின்றது. விரைவில் காக்ஸ் காலனி பகுதியிலும் இதே மாதிரி அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடக்கின்றது.
பழைய வீடுகளை எல்லாம் இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த முந்தைய ஆட்சியாளர்கள் எத்தனையோ முறைகள் கேட்டும் நீங்கள் முறையிட்டும் அவர்கள் புதிய குடியிருப்பை கட்டித்தர முன்வரவில்லை. அதனால்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பழுதடைந்த பழைய குடியிருப்புகளுக்கு பதிலாக புதிய குடியிருப்புகளை அதே இடத்தில் கட்டித்தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தயாநிதி மரணன் அவர்களும் பகுதி கழக செயலாளர்களும் மட்டக்கழக செயலாளர்களும் உங்களிடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அதே வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருந்தோம். சொன்னதை செய்கிற விதமாக இன்றைக்கு புதிய குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறோம். இங்கே அண்ணன் அமைச்சரன் அவர்கள் சொன்னது போல 18 மாதம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே விரைவாகவே 15 மாதங்களில் இந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நான் தருகின்றேன். தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு இங்கெல்லாம் சிரித்த முகத்தோடு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியான முகத்தோடு வந்திருக்கிறீங்க. இதைவிட மகிழ்ச்சி என்னன்னா இந்த வீடு உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு அந்த வீட்டில் நீங்கள் குடிப்போகும்பொழுது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோட முகத்தோடு இங்கே இருப்பீங்க. உங்களுடைய பலருடைய வீடுகளுக்கு நான் வந்திருக்கின்றேன், ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கும் நான் வந்திருக்கிறேன். மீண்டும் அந்த புதிய வீடுகளுக்கு என்னை நீங்கள் அழைப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இவை மூன்றும் தான் மனிதர்களுக்கு மிகவும் அத்தியாவசியம். அதில் முதலாவது உள்ள இருக்கிறது இருக்க இடம், அதாவது வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதே நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய லட்சியம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியாவிலே முதன் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 1970 தொடங்கி வைத்தார்கள். பொதுவாக திட்டங்கள் தீட்டப்படும் போது கிராமப்புற விளிம்பு நிலை மக்களை மனதில் வைத்தே தீட்டப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நகர்ப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களையும் ஏராளமான அளவில் உருவாக்கி தந்தார்கள். தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், மேம்பாலங்கள், சாலைகள், மெட்ரோ ரயில், நூலகங்கள், குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வசதிகள் என சென்னையை பார்த்து பார்த்து செதுக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேரும் நம்முடைய மாண்பு முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களை சேரும். முத்தமிழக கலைஞர் அவர்கள் வழியில் வந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு வீடுகள் கிடைக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குடிசைகளை மாற்றுவது மட்டுமல்லாது குடிசைகளில் வாழும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். மகளிரை அனைத்து நிலையிலும் முன்னேற்றம் அடைய செய்யும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய லட்சியம். அதனால்தான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, பெண் கல்வியை ஊக்குவிக்க புதுமை பெண் திட்டம், உழைக்கும் மகளிரை அங்கீகரிக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என கழக அரசு பல்வேறு திட்டங்களை மகளிருக்காக நிறைவேற்றி வருகின்றது. முத்தமிழக கலைஞர் அவர்கள் 1989 குடும்ப சொத்தில் மகளிருக்கு உரிமை உண்டு என்ற சட்டம் கொண்டு வந்தார்கள். கலைஞருடைய மறு உருவமாக திகழும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வுட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக வீடுகளை குடும்ப தலைவர்களுடைய பெயரிலேயே வழங்கி வருகின்றார்கள். ஹவுஸ் வைஃப் என்றிருந்த உங்களுடைய அந்த மகளிருக்கான நிலை என்று ஹவுஸ் ஓனர்ஸ் என்ற நிலையை நீங்கள் உயர்ந்துள்ளீர்கள். சொந்த வீடு என்பது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு, அந்த கனவு என்று நினைவாகின்றது. இதை உணர்ந்த முத்தமிழக கலைஞர் அவர்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த திட்டத்தின் மூலம் 400,000 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் வீடு சார்ந்து வருகின்ற கோரிக்கைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கின்ற நடவடிக்கையை எடுத்து வருகின்றார்கள். இப்படி நம்முடைய கழக அரசு தமிழ்நாட்டில் வீடற்ற மக்களுக்கு வீட்டினை வழங்க ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இந்த வீடுகளை எல்லாம் அரசு உங்களுக்காக கட்டி உங்களிடம் ஒப்படைத்துள்ளது. இனி இவை உங்களுடைய வீடுகள். எப்படி நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியிலோ லோன் வாங்கியோ அல்லது நகைகளை விற்றோ வீடு வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடுகளும். அந்த பொறுப்பை நீங்கள் உணர வேண்டும். எனவே உங்கள் சொந்த வீட்டை எப்படி பராமரித்து பாதுகாப்பாக வச்சுருப்பீங்களோ அதே போல் இங்கே கட்டி கொடுக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளையும் நீங்கள் பராமரிக்கணும்னு நாங்களுடைய உங்களையெல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
சென்னையில் இருக்கும் பல தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது போல ஒரு குடியிருப்போர் நலச்சங்கம் மாதிரி அசோசியேஷன் அதை நீங்கள் தொடங்க வேண்டும். அந்த சங்கத்தின் மூலம் உங்களுடைய இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் தேவைகளை நீங்களாகவே சரி செய்து கொள்ளலாம். அரசு துறைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றது. உங்களுக்கு எப்போதும் போல நம்முடைய கழக அரசும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் நானும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.